Fish Channel. सुन्ना केटिया ना अप्पवे डॉक्टर போய்ட்டு வரலாம்னு சொன்னேன் சொல்றதை கேட்டா தானே ச்சே இப்போ எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க எத்தனை வருஷமா இந்த மருந்து மாத்திரையிலேயே இருக்குது மாசா மாசம் இன்புட்டு மருந்து மாத்திரைங்க என்ன பண்றது எல்லாம் ஏன் தலைவிதி சரி இந்த மாசம் போகட்டுமே ஏப்ரல் மாச கடைசி வாரத்துல போலாம்னு நினைச்சேன் ஆனா இப்படி வந்து வாய்க்குன்னு யார் நினைச்சது இங்க பாருங்கம்மா நீ எடுத்துக்கிற மாத்திரை சாதாரண தலைவலிக்கு இல்ல சக்கரை நோய்க்கு அது மட்டும் இல்ல பிரஷர் வேற மருந்து தொடர்ந்து சாப்பிடணும் தவற விட கூடாதுன்னு டாக்டர் பல தடவை சொல்லியிருக்காங்க அதை மறந்துட்டியா அதெல்லாம் சரிதாங்க மருந்து மாத்திரைன்னு உடம்பே மருந்து மாத்திரை அப்படின்னு ஆயிடுச்சு கொஞ்சமா நஞ்சமா என்ன சொல்றது சரி சரி அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரு எப்பவுமே படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பின்னால எல்லாம் ஒரே புண்ணு ஆயிடுச்சு சொன்னா கேட்டா தானே புண்ணில் எல்லாம் ஒரே கசிவாக வேற இருக்கு நாத்தம் வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே எழுந்திரிச்சு உட்காரு அங்கம்மா நீ என்ன சின்ன பொண்ணா வயசு 62 ஆகுது முத்துராஜா குடும்பத்தோட செல்ல பொண்ணு பெருசா படிக்கலைனாலும் ஏதோ கொஞ்சம் படித்தவ புத்தூரில் திருச்சி மாவட்டத்திலேயே உங்கள் குடும்பத்தோட பேரை சொன்னாலே ஒரு தனி மரியாதை தான் அது சரி இந்த கதையெல்லாம் இப்போ எதுக்குங்க அந்த ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க தடை விடுங்க அதை தானே நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் இங்கே தானே வச்சேன் எங்கே போச்சுன்னே தெரியலையே வயசு வேற ஆயிடுச்சு எல்லாம் மறந்து போயிடுது எங்கே வச்சேன்னே தெரியல சே எங்கெல்லாம் தேடுறது அதோ அந்த செல்ஃபில் பாருங்க பதற்றப்படாமல் பாருங்க எனக்கு மட்டும்தான் மருந்து மாத்திரைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல தெரியுது அங்கே மட்டும் என்னவா சக்கரை ப்ரெஷர் எல்லாம் தான் இருக்குது இங்கே படித்தவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த காலத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்து ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனவர் இந்த சன்னாசி அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லையே அதெல்லாம் சரிதான் இப்போ இந்த ஆயின்மெண்ட்டை காணலையே அதை போட்டால் தான் இப்போதைக்கு எல்லாம் சரியாகும் எங்கே வச்சேன் இங்கே இருக்கு வர வர மறதி அதிகமாகிட்டே வருதுங்க வயசானா மறதி வர்றது எல்லாத்துக்கும் தான் அதுக்கு ஒன்று ஜாதி மதம் பணம் இருக்கிறவன் இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் எந்த வித்தியாசமும் இல்லை இதுதான் நம்மளோட நேச்சர் ஆனால் மறதி இருக்கும் எல்லாமே மறந்து போச்சுன்னா தான் சிக்கல் இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கும் அந்த பிரச்சனை இல்லை அந்த வியாதி இல்லை ஏதோ கொஞ்சம் பேருக்கு தான் நரம்பு பிரச்சனையினால் எல்லாமே மறந்து போயிடுது நம்ம மாதிரி நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை இன்னும் வரல இது ஒரு பணக்கார வியாதி தான் போல தெரியுது சரி சரி அப்படியே பஞ்சாலை சுத்தப்படுத்திக்கிட்டு தடவி விடுங்க இப்படி தடவணும் அப்படி தடவணும்னு நான் சொல்ல தேவையே இல்லை அதுதான் தவறாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றீங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அதெல்லாம் கிடக்கட்டும் என்ன திடீர்னு சென்டிமெண்ட்டு சரி சரி அப்படியே படு சொன்னால் கேட்டால் தானே புண்ணு வேற அதிகமாகிட்டே வருது புண்ணுலேருந்து கசிவு வேற வர ஆரம்பிச்சிருச்சு அம்மா ஒரே வழியாக இருக்குங்க கொஞ்சம் மெதுவாக சுத்தப்படுத்துங்க ஏன் பஞ்சம் இப்படி மெதுவாக தானே துடைக்கிறேன் நல்லா துடைச்சதுக்கப்புறம் ஆயின்மெண்ட் போடணும் அப்போ தான் அது வேலை செய்யும் பலன் இருக்கும் இல்லாட்டினா எல்லாம் வேஸ்ட்டு தான் சரிங்க அப்படியே எல்லா புண்ணு மேலேயும் தடவுங்க பட்டக்ஸ் ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிருச்சு போல தெரியுது அப்படி அங்கே பாருங்க படுத்துக்கிட்டே இருக்காதுன்னு சொன்னால் கேட்டால் தானே சரி சரி இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம பையன் ராஜா கிட்ட உடனே பேசுங்க இனிமேலையும் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது அதுவும் சர்க்கரைக்கும் ப்ரெஷருக்கும் உடனே மருந்து வாங்கியே ஆகணும் டாக்டரை பார்த்தே ஆகணும் அப்படியே படுத்துக்காங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே உடம்பை திருப்பாமல் அப்படியே படுத்துக்கிட்டே இரு நான் ராஜா கிட்ட பேசிக்கிட்டு வர்றேன் டே ராஜா எப்படிடா இருக்க அகிலாவும் பொண்ணு திரிசாவும் நல்லா இருக்காங்கல்ல ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கறியாடா? இங்க எல்லாரும் நல்லா இருக்காம்பா. அம்மா எப்படி இருக்காங்க? மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கா இல்லையா? அதுக்கு தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். மருந்து மாத்திரை எல்லாம் தீர்ந்து போய் 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பெட் ஷோர் வேற வந்துடுச்சு. பட்டக்ஸ்லாம் ஒரே புண்ணு, ஒரே கசிவாக வேற இருக்குடா. இப்போதைக்கு ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வரோம்டா. உடனே கார் எடுத்துகிட்டு வாடா, அப்படியே நம்ம எம்ஆர்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். டாக்டர்கிட்ட கூட பேசினேன். ஓபிடியெல்லாம் இப்போ கிடையாது, இன்பேஷண்ட்டாக வந்து அட்மிட் ஆகிக்கிங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்டா. அப்பா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாட்டு நடப்பெல்லாம் தெரியாதா? கரோனா வைரஸ், ரோட்டில் யாரும் எங்கேயும் போக முடியாது, எல்லா இடத்துலையும் ஒரே போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருக்குப்பா. அங்கங்கே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குங்கப்பா. நானே வரேன், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், என்ன சரியா? எப்படிடா வருவ? எப்போ? உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும், மதிப்பிடவும், பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை, சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.